نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قني تركري الله من الذي أرغله تر قرآن وديه نريو بهدي أي يتي ركرام نالا إن شاء الله قرآن نريو سيئة پڑو ركرده وريوانا بيانم ركرده إرن دالم سرق ماه وري ورشيتي مطم من ريكو سلي نريو سيئرين ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே சஹாபா பெருமக்கள் சில நேரங்களிலே பெருமானாரிடத்திலே வந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு வசியத்தை செய்யுங்கள் என்று சொல்வாங்க. பெரியவர்கள் உலமாக்களை பார்த்தோன்னு சொன்னால் பெருமனே அவங்கள்ட்ட துவா செய்யுங்கன்னு சொல்கிறது, கடைக்கு கூட்டு போய் பரக்கத்துக்கு துவா செய்யுங்கன்னு சொல்கிறது, நோட்டை கொடுத்து எழுதுங்கன்னு சொல்கிறது, இதெல்லாம் நம்ம வச்சுருக்கிற வாடிக்கை. அல்லது தண்ணி கொடுத்து ஓதித்தாங்கன்னு சொல்லுவோம். இதெல்லாம் நான் தவறு அப்படின்னு சொல்ல வரல. ஆனால் அசல் என்னன்னு சொன்னால், உலமாக்கள் பெரியவர்களை சந்திக்கும் போது எங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படுகிற ஏதாவது உபதேசங்கள் சொல்லுங்கள். இது பெருமானாருடைய தோழர்கள்ட்ட இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த தோழர்களுடைய நிலையை கண்டு அவங்களுக்கு ஏதாவது வசியத்துகள், சுருக்கமான ஏதாவது அறிவுரைகள் சொல்லுவாங்க. என்னென்ன விஷயங்களை கடைபிடிங்க அப்படின்னு சிலருக்கு மூணு அமல்களை சொல்லுவாங்க, சிலருக்கு ஏதாவது ஒரு குணத்தை கைவிடும்படி சொல்லுவாங்க. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பழக்கம். சில நேரங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாமாக முன் வந்து சிலருக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுப்பாங்க. நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கற்றுத்தருகிறேன், அவர்களாக முன் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படியும் சில நேரங்களில் நடக்கும். ஒரு முறை இப்னு அப்பாஸ் அவர்களை பார்த்து பெருமானார் சொன்னார்கள், இப்னு அப்பாஸ் சிறிய பையனாகத்தான் இருந்தாங்க அவங்களுடைய ஹயாத்தில், பெருமானாருடைய காலத்தில். சொன்னாங்க, யா குலாம், அந்த இவன் அப்பாஸை பார்த்து சொன்னாங்க, யா குலாம் சிறுவனே, ஓ அல்லிமுக கலிமாத்தின், நான் உனக்கு சில விஷயங்களை கற்றுத்தருகிறேன், இதை என்னிடமிருந்து கற்றுக்கொள். யஹ்ஃபதுல்லாஹ யஹ்ஃபதுக, நீ அல்லாஹை பாதுகாத்து நடந்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். யஹ்ஃபதுல்லாஹ தஜிதுஹு துஜாஹக, அல்லாஹ்வுடைய சட்டங்களை பேணி நடந்தால் அல்லாஹ்வுடைய உதவி உன் கண் முன்னால் இருப்பதை காண்பாய். இதா சஅல் தஃபஸ் அலில்லா, கேட்டால் அல்லாஹ்விடம் கேள். உதவி தேடினால் அல்லாட்ட உதவிகள். இப்படி அவர்களாக முன் வந்து சில அறிவுரைகளை வழங்குவார்கள். அது மாதிரியான ஒரு அறிவுரை, ஒரே ஒரு ஹதீஸ் நம்ம வாழ்க்கை பூரா ஞாபகம் வைத்துக் கொண்டா போதும். இந்த ஹதீஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மஜ்லிஸில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவ கேட்டாங்க அந்த தோழர்களை பார்த்து, நான் சொல்ல போற அஞ்சு உபதேசங்கள் அறிவுரைகள் இதை என்னிடமிருந்து யார் ஏற்றுக்கொள்ளப் போவது? ஒன்று, அவர் அமல் செய்ய வேண்டும், அல்லது இதை கற்றுக்கொண்டு மற்றவர்களிடம் சொல்லி அமல் செய்ய வைக்க வேண்டும், யார் அதற்கு தயாரன்னு கேட்டான். இல்முல ரொம்ப ஆர்வமுடைய சஹாபியாரன்னு அபு ஹுரைரா, எல்லாருக்குமே சஹாபாக்களுக்கு ஆர்வம் இருக்கும். ஹஜ்ரத் அபு ஹுரைரா சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், நான் தயார், எனக்கு சொல்லுங்க. முதல்ல அவங்க முந்திக் கொண்டாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த அஞ்சு உபதேசங்கள் சொன்னாங்க. ரொம்ப அழகான ஐந்து உபதேசங்கள். இந்த அஞ்சு உபதேசங்களை தான் இன்றைக்கி சொன்ன சுருக்கமாக முடிக்க போகிறேன். முதலாவது உபதேசம் என்ன? பெருமானார் சொன்னார்கள், அபு ஹுரைராவை, இத்தகில் மஹாரிம் தக்குன் ஆபதன்னாஸ், அல்லாஹ் எதையெல்லாம் ஹராம் ஆக்கினானோ, தடை செய்தானோ, அதை விட்டு விலகி இருப்பீராக. ஹராமானவைகளை விட்டு விலகி இருப்பவர் தான் பெரிய வணக்கசாலி. வணக்கம் அப்படிங்கிறது நிறைய தொழுவது நோன்பு வைப்பதல்ல, ஒரு ஹராம செய்யாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் வணக்கம். இத்தகில் மஹாரிம், எதை அல்லாஹ் தடை செய்தானோ அதை செய்யாமல் இருப்பீராக, நீர் பெரிய வணக்கசாலி. இப்போ நம்ம காலத்தில் ஹராமல் செய்யாமல் இருக்கிறது பெரிய விஷயம். ஏன்னா இன்றைக்கி வந்து என்னென்னு சொன்னால், நம்ம கையில் இருக்கக்கூடிய செல்ஃபோன்களில் எல்லா ஆபாசங்களும் எல்லா அசுத்தங்களும் அதிலே இருக்குது. அதனால தான் இந்த காலத்தில் ஒரு மனுஷன் பாவம் செய்யாமல் இருந்தால், சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்தால் என்ன நன்மையோ அதில் 50 மடங்கு நன்மை. இதை நான் சொல்லலை, பெருமானாரே சொன்னாங்க. ஒரு முறை சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, பின்னால் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் ஒரு மனிதர் அமல் செய்தால் இன்னைக்கு நீங்கள் 50 பேர் செஞ்ச அமலுக்கு ஈக்குவலான நன்மை கிடைக்கும்னு சொன்னாங்க. இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யாரும் சொல்லலாம் அது ஏன் அப்படின்னு கேட்டாங்க. எங்கள் சஹாபாக்கள் 50 பேர் செஞ்சால் என்ன நன்மையோ அது இன்னைக்கு நமக்கு கிடைக்கும். அது என்ன காரணம் கேட்டப்போ பெருமானார் சொன்னாங்க, இன்னைக்கு உங்கள் காலத்தில் நீங்கள் நன்மையான காரியங்களை செய்வதற்கான எல்லா சாதகமான சூழ்நிலைகளையும் பெற்றிருக்கிறீங்க. ஆனால் அவங்க காலம் அப்படி இருக்காது. இன்னைக்கு நம்ம காலத்தில் நன்மை செய்கிறதுக்கு சாதகமான சூழல் இல்லை, எல்லாமே ஃபித்னாக்கள், எல்லாமே குழப்பங்கள். இந்த காலத்தில் அவங்க நன்மை செஞ்சால்
சஹாபாக்கள் 50 பேர் செஞ்சா எந்த நன்மையும் அந்த நன்மை கிடைக்கும். அப்ப இன்றைக்கு நாம பார்வையை பேணுவது, ஏன்னா இன்னைக்கு பார்வை தான் அதுல தான் எல்லா விதமான தீமைகளும் பார்வையில ஏற்படுது. இப்ப சொன்னாங்க ஹராமான விஷயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள், நீங்க மிகப்பெரிய வணக்கசாலி. இரண்டாவதாக சொன்னார்கள் இர்த பிமா கசம் அல்லாஹு லக, அல்லாஹ் உங்களுக்கு எதை விதித்திருக்கிறானோ அதை பொருந்தி கொள்ளுங்கள், நீங்க தான் பணக்காரர்னு சொன்னாங்க. பணங்கிறது நிறைய எண்ணிக்கைக்கு பெயர் கிடையாது, நம்முடைய உள்ளத்துக்கு பெயர் தான். அல்லாஹ் கொடுப்பதை பொருந்தி கொள், நீங்க தான் பெரிய ஒரு பணக்கசா பெரிய பணக்காரர்னு சொன்னாங்க. இமாம் ஜஹபி என்கிற ஒரு பெரிய அறிஞர் ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறாங்க. அப்துல்லாஹிபின் முஹம்மத் அப்படிங்கிற ஒரு ஆள் தான் இந்த சம்பவத்தை சொல்றாரு. சொல்றாங்க அப்துல்லாஹிபின் முஹம்மதுங்கிறவர் ஒரு பாலைவனத்தில் போய் கொண்டிருந்தேன், ஒரு பழைய கூரை தெரிஞ்சுது. சரி போனால் அந்த கூரையில் போய் தண்ணி கேட்டு குடிக்கலான்னு சொல்லி போனேன். அந்த பழைய கூரைக்குள்ளே கூடாரத்துக்குள்ளே போனால் ஒரு பார்வை தெரியாத ஒரு மனிதர், ரெண்டு கைகளும் வெட்டப்பட்டிருக்குது, ரெண்டு கையும் இல்லை, பார்வை தெரியாத ஒரு மனிதர். அவர் அல்லாட்ட வந்து துவா செய்கிறாரு, அல்லாஹ் புகழ்ந்து சொல்கிறாரு, எல்லா உலகத்தில் எத்தனையோ பேரை விட என்னை நீ சிறப்பாக்கி வைத்திருக்கிறாய், எவ்வளவோ மனிதர்களை விட என்னை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறாய், உனக்கு எல்லா புகழும்னு சொல்லி. இவருக்கு ஒரே ஆச்சரியம், ரெண்டு கண்ணும் இல்லை ரெண்டு கையும் கிடையாது, இவர் இப்படி அல்லாஹ் புகழ்றாருன்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்டாங்களாம், அல்லாஹ் உங்களை என்ன சிறப்படுத்தி வச்சிருக்கிறான், ரெண்டு கண்கள் இல்லை ரெண்டு கை கிடையாதுன்னு சொல்லி. இப்போ அவர் சொன்னார் இதான் அல்லாஹ் என்ன தந்திருக்கிறானோ அதை புரிஞ்சிக்கொள்ளணும். அவர் சொன்னார் அல்லாஹ் எனக்கு அறிவை கொடுத்துருக்கிறான், உலகத்தில் எத்தனையோ பேர் பைத்தியமாக இருக்கிறாங்களே, உலகத்தில் எவ்வளோ பேர் பைத்தியமாக இருக்கிறாங்க, என்ன அல்லாஹ் பைத்தியமாக்கல்ல, அவங்கள கவனிச்சா அல்லாஹ் என்ன சிறப்பாக்கலையான்னு கேட்டாங்க. ஆமாம். ரெண்டாவதாக சொன்னாங்க உலகத்தில் எத்தனையோ பேருக்கு காது கேட்கறது இல்லை, அல்லாஹ் எனக்கு செவியை கொடுத்துருக்கிறான், யார் குரான் ஓதுனாலும் நான் கேட்குறேனே, நல்ல விஷயங்களை நான் கேட்குறேனே, இந்த செவிடர்களைப் போல அல்லாஹ் என்ன ஆக்கல்ல, அவங்கள விட என்ன சிறப்பாக்கியிருக்கிறான் இல்லையா, அதுக்கு நான் அல்லாஹ் புகழ்கிறேன். மூன்றாவதாக சொன்னாங்க எத்தனையோ பேர் ஊமைகளாக இருக்கிறாங்க, ஊமைகளாக இருக்கிறாங்க, பேச முடியாது, குரான் ஓத முடியாது, அல்லாஹ் எனக்கு பேசுகிற நாவை கொடுத்துருக்கிறான், நான் குரான் ஓதுறேன், இவங்களை விட அல்லாஹ் என்ன சிறப்பாக்கு இல்லையா. நாலாவதாக சொன்னாங்க உலகத்தில் எத்தனையோ பேர் கல்லையும் மண்ணையும் வணங்கக்கூடிய காஃபிர்களாக இருக்கிறாங்க, அல்லாஹ் என்ன முஸ்லீமாக ஆக்கியிருக்கிறான். இதான் அல்லாஹ் எந்த நிலையை தந்திருக்கிறானோ அந்த நிலையை பொருந்தி கொள்வது, இதற்கு பேர் தான் உண்மையான செல்வம். நாமெல்லாம் இன்றைக்கி மனதில் உள்ள ஏழைகள், எவ்வளவு இருந்தாலும் இல்லை இல்லைன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ அல்லாஹ் என்ன உனக்கு தந்தானோ அதை பொருந்திக்கொள் என்று சொன்னான். மூன்றாவதாக சொன்னார்கள் அஹ்சின் இலா ஜாரிக, உனது அண்டை வீட்டுக்காரருக்கு உபகாரம் செய், தக்குன் மோமீனன், அப்போதான் நீ உண்மையான மோமீன். பக்கத்து வீட்டுக்காரங்க இன்னைக்கு அந்த பக்கத்து வீட்டு உறவு அப்படிங்கிறதுக்கு ரொம்ப இடைவெளி ஆகி போச்சு. ஏன்னா அதுக்கு ஒரு காரணம், ஒன்று நம்ம வீட்டை அப்படி கட்டி வச்சிருக்கிறோம், வீடை எப்படின்னா பக்கத்து வீட்டில் நடக்கிற எந்த விஷயமும் தெரியாத அளவிற்கு தான் நம்முடைய வீடுகளுடைய அமைப்பும் இருக்குது. பக்கத்து வீடுங்கிறதுக்கும் விளக்கம் தரப்பட்டது. அன்னி ஆயிஷாட்ட கேட்டாங்க பக்கத்து வீடுனா எது வரைக்கும், சொன்னாங்க நாலாபுரத்தில் 40 வீடு வரைக்கும் பக்கத்து வீடு, வலப்பக்கம் 40 வீடு, இடது பக்கம் 40 வீடு, முன்னால் 40 வீடு, பின்னால் 40 வீடு. இந்த அண்டை வீட்டுக்காரர்களோடு நம்முடைய முன்னோர்கள் எவ்வளோ உயர்ந்த முன்மாதிரியை காட்டினாங்க. பக்கத்து வீட்டில் யகூதி இருப்பார், பக்கத்து வீட்டில் கிறிஸ்தவர் இருப்பார், அவங்க அத்தனை பேர்கிட்டையும் உயர்ந்த முன்மாதிரியை காட்டினாங்க. இந்த சம்பவத்தை நான் பலமுறை சொல்லியிருப்பேன். இமாம் அகமதுக்கு பக்கத்தில் ஒரு யகூதி வாழ்ந்து வந்தார், அகமது ரஹமத்துல்லாஹி வீட்டுக்கு பக்கத்தில். அவர் தான் வீட்டை விற்கிறார், கொஞ்சம் கூடுதல் விலைக்கே விற்றார். வாங்குறவர் கேட்டாராம் இவ்வளோ விலை கிடையாது, ஏன் நீ இவ்வளோ விலைக்கு விற்கிற அதிக விலைக்குன்னு சொல்லி. அந்த யூதர் சொன்ன வார்த்தை, இந்த வீட்டுக்கான விலை கம்மி தான், ஆனால் இந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மாமனிதர் இருக்கிறாரு, அவருக்கு பக்கத்தில் வரணும்னா நீ கொஞ்சம் காசு கொடுத்து தான் வாங்கணும். யார் சொல்லுது? ஒரு முஸ்லீம் சொல்லலை, ஒரு யகூதி சொல்கிறார். இன்றைக்கி நாம் இந்த முன்மாதிரியை காட்டியிருந்தா நமக்கு எந்த ஒரு முஸ்லீம் அல்லாதவர்களும் வீடு தரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. நாம் இன்றைக்கி புலம்புறோம், இன்றைக்கி சிட்டியில் முஸ்லீம்னா வீடு கிடைக்க மாட்டேருக்குது, நம்ம அஹ்லாக்க காட்டலை, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க முஸ்லீம் அல்லாதவங்களாக இருந்தால் அவங்கள்ட்ட எப்படி நடக்கணும் அதை நம்ம காட்டலை. பெருமானாருக்கு பக்கத்து வீட்டுக்காரரும் ஒரு யகூதி தான். அந்த யகூதி வீட்டில் உள்ள பையன் நோய்வாய்ப்பட்ட போது நபி போய் அந்த குழந்தை பக்கத்தில் உட்காந்து சொன்னாங்க, ஆறுதல் சொன்னாங்க, அந்த பையனுக்கு களிமா சொல்லி கொடுத்தாங்க. இந்த நடைமுறையை நாம் எங்கே வச்சுருக்கிறோம்? நாம் நலம் விசாரித்தல், நோய் நலம் விசாரித்தல் என்பது நெருங்கிய சொந்தத்துக்காரங்களுக்கு மட்டும்தான், முஸ்லீம்கள்லே கூட எல்லாரையுமே நம்ம பார்க்கறது இல்லை. நாம் எங்கே போய் முஸ்லீம் அல்லாதவங்கள போய் பார்க்க போகிறோம்? அப்போ இந்த பக்கத்து வீட்டுக்காரர்களோடு அழகான முறையில் நடந்தால் நீ உண்மையான மூமின். இது மூணாவது விஷயம். நாலாவதாக என்ன சொன்னார்கள்? அஹிப்பலி அஹீத் மா துஹிப்புலி நஃப்ஸிக்,
உனக்கு விரும்பக்கூடிய எல்லா நலவுகளையும் எல்லா சகோதரர்களுக்கும் விரும்பு. உனக்கு என்னென்ன விரும்புகிறாயோ அதையெல்லாம் முஸ்லீமான எல்லா சகோதரருக்கும் விரும்பு. அப்படி விரும்பினால் தகுன் முஸ்லிமன், அப்போதான் நீ முஸ்லீம்னு சொன்னான். இப்போ நமக்கு விரும்பக்கூடிய நலவுகள், நாம் சொர்க்கத்தை விரும்புகிறோம், நம்முடைய சகோதரர்களுக்கும் சொர்க்கத்தை விரும்புகிறோம், விரும்பணும். இந்த பண்பு வந்துருச்சு. நாம் விரும்புகிறத சகோதரர்களுக்கு விரும்பினால் பொறாமல் இருக்காது, என்ன இருக்காது, புறம் பேச மாட்டோம் யாரை பற்றியும், யாருக்கும் எதிராக செய்வினைகள் செய்ய மாட்டோம், யாருக்கு எதிராக தீமைகள் செய்ய மாட்டோம். நமக்கு விரும்புவதை எல்லா மக்களுக்கும் விரும்பக்கூடிய உயர்ந்த பண்பு. இது நாலாவது அறிவுரை. ஐந்தாவது அறிவுரை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா துக்ஸிரில் திஹக், அதிகமாக சிரிக்காதேன்னு சொன்னான். அதிகமாக சிரிக்காதீர்கள், ஃபஇன்ன கஸரத்துல் திஹக்கி, அதிகம் சிரிப்பதானது துமீதுல் கல்ப, உள்ளத்தை மூத்தாக்கி விடும். உடல் மூத்தாகிறது ஒன்று இருக்குது, உள்ள மரணிக்கிறது ஒன்று இருக்குது. அதிகம் சிரித்தால் உள்ளம் போயிடும். கொஞ்சம் சிரிக்கலாம், அவ்வப்போது பெருமானாரும் சிரித்தாங்க, அவ்வப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சிரிப்பாங்க, சில தோழர்களை நபியும் சிரிக்க வைப்பாங்க. பெருமானாரும் இடையிடையே சிரிச்சிருக்கிறாங்க. ஒரு வயதான பெண்மணி வந்து நபியிடத்தில் கேட்பாங்க, நான் சொர்க்கம் செல்வேனான்னு சொல்லி. நபி சொல்வாங்க, கிழவிகள் எல்லாம் சொர்க்கம் போகமாட்டாங்க, கிழவிகள் எல்லாம் சொர்க்கம் போகமாட்டாங்க. அந்த அம்மா அழுதுகிட்டே போகும். இப்போ நபி கூப்பிட்டு சொல்லுவாங்க, நான் சொன்னதை விலங்கல்ல, நீ கிழவியாக சொர்க்கத்துக்கு போகமாட்டேன், சொர்க்கத்துக்கு போக கிழவியாக போகமாட்டேன், நான் சொன்னது கிழவிகள் சொர்க்கம் போகமாட்டாங்க. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட தம் தோழர்களோடு அவ்வப்போது சிரித்து பேசுவாங்க. ஆனால் வாழ்க்கையே சிரிப்பாக இடக்கூடாது. இன்றைக்கி வந்து சிரிச்சுக்கிட்டே இருன்னு சொல்கிறான், எல்லா நேரமும் சிரிப்பு. நாம் வந்து கண்களுக்கு அழுகையை கற்றுக் கொடுக்கல. உமர் இப்னு அப்துல் அஸீஸ் சொல்லுவாங்க, உங்களுடைய கண்களுக்கு அழுகையை கற்றுக் கொடுங்கள், அழத் தெரியணும். அல்லாஹ்வுடைய அச்சத்தினால, அல்லாஹ்வுடைய பயத்தினால அழணும், அதிகமாக அழ வேண்டும், அவ்வப்போது சிரிக்கவும் வேண்டும். பெருமானாருடைய மஜ்லிஸில் சில நேரங்களில் சிரிக்கவும் செய்வாங்க. உமர் ரதியல்லாஹு அவர்கள் சொன்னாங்க, ஃபஜ்ருக்கு பிறகு பெருமானாருடைய தோழர்கள் நபிக்கு முன்னால் அறியாமை காலத்து விஷயங்களை எல்லாம் பேசுவாங்க. அறியாமை காலத்தில் நடந்த விஷயங்கள், அதில் ஒரு நாள் நடந்ததை சொல்கிறாங்க உமர் ரதியல்லாஹு அவர்கள். ஒரு நாள் ஃபஜ்ருக்கு பிறகு நாங்கள்லாம் அறியாமை காலத்தில் எப்படி இருந்தோம், இஸ்லாத்துக்கு முன்னால் அதை பேசிகிட்டு இருந்தோம். இப்போ நான் ஒரு சம்பவத்தை சொன்னேன், அதை கேட்டு நபியும் சிரித்தாங்கன்னு சொல்லி. என்ன அப்படின்னா, ஒரு பயணத்தில் நான் இருக்கும்போது எனக்கு, நான் வந்து சிலைகளை வணங்கக்கூடியவன், யார் உமர் சொல்கிறாங்க, சிலைகளை வணங்கக்கூடியவன், என் கையில் சிலை கிடையாது, எங்கே போனாலும் கல்லையும் தூக்கிட்டே போவாங்க வணங்குறதுக்கு, எதுவும் இல்லை, சிலை இல்லை. இப்போ என்ன செய்கிறது, வணங்குறதுக்கு முன்னால் சிலை வேணுமே. கையில் வச்சிருந்த பேரிச்சம்பழங்களை நசுக்கி அதிலேயே நான் சிலை செஞ்சிட்டேன். கையில் வச்சிருக்கிற பேரிச்சம்பழங்களை அதை கும்பிட்டுக்கிட்டேன், அதை வணங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் மதிய நேரம் ஆச்சு, பசிக்குது, சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை, காசும் இல்லை. நான் செஞ்ச தெய்வத்தை நானே சாப்பிட்டுக்கிட்டேன், எந்த தெய்வத்தை நானே செஞ்சேனோ அதை நானே சாப்பிட்டுக்கிட்டேன்னு சொல்லி. இதை கேட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிரித்தாங்க. இப்போ இது அவ்வப்போது சிரிப்பும் வேண்டும், ஆனால் சிரிப்பு என்பது அளவாக இருக்கணும். அல்லாஹ் சொல்கிறது போல, ஃபல்யதஹகு கலீலன், குறைவாக சிரியுங்கள், வல்யபுக்கு கசியரன், அதிகமாக அழுங்கள். இதுதான் பெருமானாருடைய அந்த ஐந்து அறிவுரை. மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், ஹராமை விட்டு விலகுங்கள், அதுதான் பெரிய இபாதத்து. அல்லாஹ் உங்களுக்கு விதித்ததை பொருந்தி கொள்ளுங்கள், அதான் செல்வம். அண்டை வீட்டுக்காரர்களுக்கு அழகான முறையில் நடந்து கொள்ளுங்கள், அதுக்கு பேர் தான் ஈமான். உங்களுக்கு விரும்புகிறதை எல்லாருக்கும் விரும்புங்கள், அதுக்கு பேர் தான் இஸ்லாம். குறைவாக சிரியுங்கள், அதிகமாக அழுங்கள். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஐந்து உபதேசங்கள். வாழ்நாள் முழுவதும் இந்த உபதேசங்களை கடைபிடிக்கிற நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருவானாக. வாஹுரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.